திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுகாதார வசதி செய்யப்படாததால் 15-க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு டெங்கு உள்ளிட்ட தொற்றுநோய் பரவ வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட வீரபாண்டி பிரிவு, ஜே நகர் ஆகிய பகுதிகளில் 500-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு சுகாதார வசதிகள் செய்து தரப்படவில்லை எனவும், குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாகவும், குளம்போல் சாக்கடை நீர் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் அதிக அளவு உற்பத்தியாகி 15-க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு டெங்கு தொற்றுநோய் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு வாரமா காய்ச்சல் அடிக்குதுங்க. இது நாங்கள் வந்து பிஎஸ்சி இந்த ஜிஹெச்ல கூட்டிட்டு போனோம், ஜிஹெச் சரியா பாக்கலைங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிஎஸ்டி கொண்டு போய் அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு பார்த்து இன்னும் கொஞ்சம் சரியாகலைங்க. அதுக்காக இந்த தண்ணி விட்டா தண்ணியில் புழுவே வருதுங்க, நேராக குடத்துல பைப்புலேருந்தே புழுவு வருதுங்க. அது நாங்கள் எங்கெங்க கவுன்சிலர்கிட்ட எல்லாத்துட்டே கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க, அது ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கோங்க. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லை என்றும், டெங்கு தொற்றுநோய் அறிகுறி தென்பட்ட குழந்தைகளை மருத்துவர்கள் தொட்டுக்கூட பார்க்காமல் அவமானப்படுத்தும் வகையில் அநாகரிகமாக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினா்.